ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தொடர்புடைய 7 பேர் விடுதலை தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தது. இதனை தொடர்ந்து சட்ட ரீதியான வாதங்களை எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் வைத்ததைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் பேரறிவாளனை விடுதலை செய்து உத்தரவிட்டிருக்கிறது. பேரறிவாளனை விடுதலை செய்து உத்தரவிட்டக்கூடிய ஒரு சூழலில் மற்ற 6 பேர் விடுதலை தொடர்பான நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். முதலமைச்சர் ஸ்டாலினும் கூட பேரறிவாளன் விடுதலையான அன்றே இது தொடர்பாக தான் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த உள்ளதாகவும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படியான ஒரு சூழலில் தான் அவர் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். முதலாவது கோவை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு தற்போது நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் கலந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த 6 பேர் விடுதலை தொடர்பாக அங்கு உதகமண்டலத்திலிருந்து ஒரு காணொலி வாயிலான ஒரு ஆலோசனை கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, தலைமைச் செயலாளர் இளையன்பு, அரசு தலைமை வழக்கறிஞர் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற 6 பேரின் விடுதலை தொடர்பாக தமிழ்நாடு அரசு அடுத்ததாக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், சட்ட ரீதியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, இந்த 6 பேர் விடுதலைக்கான வாய்ப்புகள் என்னென்ன எல்லாம் இருக்கிறது, அதற்கான பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் தற்போது அவர்கள் அந்த 6 பேர் தொடர்பான விடுதலை தொடர்பான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்குமாறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அரசு வழக்கறிஞர் மற்றும் சட்ட வல்லுநர்கள் அமைச்சர்கள் ஆகியோரிடம் முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார்.